திரு சத்யாலய ராமகிருஷ்ணன், கடும் சிக்கல் சவால்களுக்கு மத்தியில் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றது. ஓராண்டுக்குள்ள எவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சிறப்பா நாங்க செயல்பட்டு இருக்கோம், எல்லாவற்றையும் செய்வோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மக்களிடையே விதைத்திருக்கிறோம். இது போதாதா, இன்னும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே, அதற்கு என்ன பதில்? இல்லை, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு கொடுத்தோம்னா அதை திருப்தியாக சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு மூணு வேளை போட்டிருந்தா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. அது மக்களினுடைய இயல்பு. இங்கே இது எவ்வளவு கொடுத்தாலும் யாரையும், அதாவது 100% யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது, 100% யாருக்கும் வந்து செய்யவும் முடியாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஒரு 30 பக்கம் அறிக்கையை படிச்சிருக்காரு. இந்த அறிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் மற்ற எல்லாரையும் விட சகோதரர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனுக்கு நல்லா தெரியும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் அவருக்கு தெரியும். நானும் ஒவ்வொரு வரியும் அசம்பிளியில் உட்காந்து இதை முழுக்க பார்த்தேன். முதலமைச்சர் வந்து அவருக்கு அவருடைய சக்திக்கு உட்பட்டு என்னென்ன செஞ்சிருக்காரோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அவர் சொன்ன வாக்குறுதிகளில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் இருக்குது. அதை வந்து இந்த ஓராண்டில் நிறைவேற்ற முடியாது, நான் இன்னொரு 5 வருஷத்தில் வந்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, இந்த 5 வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு அவங்களும் நம்புகிறாங்க, மக்களும் நம்புகிறாங்க. அது அதில் பிரச்சனை. இப்போ தாலிக்கு தங்கம் 46 லட்சம் பேர், 48 லட்சம் பேர் வந்து தங்க நகைக்கடன் தள்ளுபடி 48 லட்சம் பேர் வச்சாங்க. இன்றைக்கி முதலமைச்சருடைய அறிக்கையில் வந்து 21 லட்சம் பேருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. மீதி இருக்கிற 27 லட்சம் பேர் அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னு பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் எல்லாரும் போய் நகை அடமானம் வையுங்க, நாங்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், வந்த உடனே தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து அதை நம்பி போய் வச்சுருக்காங்க. அப்படி இவங்க சில ஸ்டிப்புலேட்டட் சில கண்டிஷன்ஸ் போட்டு இப்போ வந்து நம்ம சிலவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 21 லட்சம் பேருக்கு தள்ளுபடி பண்ணும்போது 28 லட்சம் பேர் வந்து அதிருப்தி அடைய தான் செய்வாங்க. ஆனால் எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியுங்கிறது இல்லை. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோங்கிறாங்க. மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னு சொன்னால், இதை மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாய், அதே மாதிரி வந்து மாணவர்களுக்கான அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கின கல்விக்கடன், இது மாதிரி பல்வேறு உறுதிமொழிகளை. இப்போ நீட் விலக்கில் வந்து ஒன்றும் மானிட்டரி கமிட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் அரசாங்க ரீதியாக பணம் செலவு செய்யக்கூடிய எந்தெந்த திட்டங்களை இவர்கள் அறிவித்தார்களோ அவைகளையெல்லாம் 5 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றின வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட தான் போகிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு 5 ஆண்டுகள் நிறைவேற்றும்னு இருக்காரு. 525 வாக்குறுதிகள் முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. 60% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் இந்த ஓராண்டில்னு சொல்லியிருக்காரு. நானும் பார்த்தேன், இந்த 60% ஒரு 5300 வாக்குறுதிகளாக இருக்கலாம். இந்த 300 வாக்குறுதிகளில் ஒரு 270-275 வரைக்கும் பண முடை இல்லாத வாக்குறுதிகள் தான், அரசாங்கத்துக்கு பண செலவு இல்லாத வாக்குறுதிகள் தான், மக்களுக்கு பணப்பயன் இல்லாத வாக்குறுதிகள் தான். நம்ம மக்கள் நான் சொல்ல இந்தியா முழுக்க எப்படி இருக்குன்னு சொன்னால், அது தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி பணப்பயன் கிடைக்குமான்னு தான் பார்க்குறாங்க. அந்த மனநிலைக்கு யாரையும் நான் குறை சொல்ல, மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இப்போ கூட கொரோனா பீரியடில் இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா ஒட்டி 4000 ரூபா கொடுத்து வந்து அறிக்கையில் இருக்குது. முந்தைய ஆட்சி வந்து ஒரு 3000 ரூபா. இல்லை, எதிர்கட்சி தலைவர் வந்து அப்படி தானே சொல்லுவார். அவருக்கு என்னென்ன வந்து இவங்க நிறைவேற்றலைன்னு தெரியுதோ அதை வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 வாக்குறுதி நிறைவேற்றலைனா கூட நிறைவேற்றலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் திமுகவுக்கு அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க ஒரு அரசியல் பண்ணுவாங்க, அதே நேரத்தில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதுக்கு எதிர் அரசியல் பண்ணுவாங்க. இன்றைக்கி அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து இந்த 30 பக்கத்தை படித்து பார்த்துருப்பார். இதில் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தேர்தல் நேரத்தில் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்காக சொல்லக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் ஒரே வருஷத்துலேயோ, அதை ஒரே நாள்லையோ ஒரே மாதத்துலையோ நிறைவேற்றணும்னு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதிர்கட்சி தலைவர் எதிர்பார்த்துருக்கலாம், அதுக்காக சொல்லியிருக்கலாம். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிதிச்சுமை போக்குவரத்து எல்லாம் தெரிஞ்சும் பல வாக்குறுதிகள் கொடுக்குறோம். ஆனால் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த பிறகு தான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் தெரியுது, அரசாங்கத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியுது. இன்னொன்று, நான் வந்து அரசியல் எல்லாம் பேசலை, தேர்தல் நேரத்தில் ஒன்றே ஒன்று சொன்னாங்க, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி தீர்வோம்னாங்க. அரசு ஊழியர்களும் 2003 சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
இவங்களும் எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோங்க. இன்னைக்கு சட்டசபையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஓப்பனாக சொல்லிட்டாரு, பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாம் நிறைவேற்ற முடியாது, இப்ப இருக்கிற நிலைமை தான் தொடரும்னு சொல்லியாச்சு. என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இது மாதிரி இருக்கிறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கலாம், ஆனா அரசாங்கம் என்பது அதை நடத்தி பார்த்தாதான் தெரியும். வெளியே இருக்கும் போது நம்ம 1000 சொல்லலாம், உள்ள வந்த பிறகு நிலைமைகளை புரிஞ்சு நடந்துக்கலாம். அவைகளை எல்லாம் புரிஞ்சதாலதான் இந்த இதுல கடைசியா முதலமைச்சர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதுக்கு மூலம் யாருன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் எனக்கு நேரம் கிடைக்குதோ கிடைக்கல. திராவிட மாடல் ஆட்சின்னு இருக்காரு, அதன் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவோம்ங்கிறாரு. இல்லை இல்லை, தமிழும் கவின் மலையாளமும் கலி தெலுங்கும் கன்னடமும் இதுதான் திராவிடம், திராவிட மாடல் ஆட்சின்னு இருக்காரு. இந்த வார்த்தைக்கு முன்னோடி யாருங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு ரவீந்திரன் சாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1962 தேர்தலில் திமுக பிரதான எதிர்கட்சியான பிறகு அண்ணா என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடியான எம்ஜிஆர் அவர்களை கூப்பிட்டு அவரை எம்எல்சி ஆக சொல்கிறாங்க. அவர் எம்எல்சிக்கு நாமினேஷன் போடுறாரு. நாமினேஷன் பேப்பரில் நேஷ்னாலிட்டின்னு கேட்குறாங்க, ரிலீஜியன்னு கேட்குறாங்க. நேஷ்னாலிட்டியில் இந்தியன் எழுதுறாரு, ரிலீஜியன்ற இடத்துல திராவிடியன் எழுதினார் அவர். இது வரலாறு. அகல திராவிட மாடல் வந்து நீங்க அண்ணா கலைஞர் அப்படின் போது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எம்ஜிஆர்னு ஒரு வெள்ளக்கோடு இருந்துட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 67 ஆட்சியை பிடிச்சது. அவர் அவருடைய சர்வபரி தியாகத்தையும் செஞ்சுதான் ஆட்சி கொண்டாரு. அதை மறக்காம திராவிட மாடல்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அண்ணாவே கைவிட்ட திராவிட கொள்கையை, திராவிட நாடு கொள்கையை இவர் கையில எடுக்கிறாரோங்கிற சந்தேகத்தை பல பேர் கிளப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, இது வந்து மக்களுக்கு நன்மை செய்யும் மாடல்னு சொல்லி இருக்காரு. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். சரி, நான் முதல் சுற்று பார்வை வாங்கிட்டு வரேன். திரு ஜென்ராம் அவர்கள், அதாவது வெளியே இருந்து பார்க்கும்போது விமர்சனங்களை முன்வைக்கலாம், எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனங்களை முன்வைக்கிறது எளிமை, இங்க வந்து பார்க்கும்போது நிதிச்சூழல் எப்படி இருக்கு, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமாங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்த பிறகு இப்போது என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வியை தான் திரு சத்யாலய ராமகிருஷ்ணா கேட்டிருக்காரு. அப்போ வந்து மக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழலை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உணர்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாரம் இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, மக்களுடைய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ நினைக்கிறதாக எனக்கு தோன்றவில்லை. அவங்க வந்து ஓராண்டு காலத்திற்குள்ள என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய முன்னுரிமைகளை வச்சு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்னு, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் இல்லை, நிறைவேற்றுவதில் போதாமை நிறைந்த வாக்குறுதிகள்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது அங்கே முறைகேடுகளில் ஈடுபட்ட அமைச்சர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் அப்போது சொன்னது. அதில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் உறுதியான நடவடிக்கைகளாக வளர்ந்திருக்குதா அல்லது அதில் போதாமை இருக்குதா அப்படிங்கிறது பற்றி தான் சந்தேகங்கள் இருந்தால் இருக்கணும். ரெய்டு நடந்திருக்குது, வழக்குகள் அதுக்கப்புறம் எந்த திசையில் போயிருக்கு அல்லது அப்படியே நிற்குதா, கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக நடைமுறைப்படுத்துகிறார்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் தான் சந்தேகம் வந்தால் வரணுமே தவிர, மற்றபடி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்னு திரு ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி மக்களுக்கு பணம் தொடர்பான வாக்குறுதிகளாக இருந்தாலும் சரி, வேறு சில உரிமைகள் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகள், குறிப்பாக சொன்னார் பணம் தொடர்பான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது எதையுமே விட்டு விட்டுட்டு மற்ற வாக்குறுதிகள்லாம்